ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மனேஜ் டெய்லி. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறைய இருந்தனால எதுவும் போஸ்ட் பண்ணல. சரி, இப்போ கொஞ்சம் அவுட்டோர் போகிறோம். நானும் அக்கா ஃபேமிலி மட்டும், நானும் தரணேஷும் அக்கா ஃபேமிலி திருச்செந்தூர் முருகர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போல்லாம் கொஞ்சம் கோயில் அதிகமாக சுற்றணும் போல் ஒரு ஆசை, அதனால் கோயில் போகலான்னு பிளான் பண்ணிட்டோங்க. நைட்டே நாங்கள் போயிட்டோம். கோயில் போகும்போது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணி இருக்கும். அப்போவே வந்து ரூம் எடுத்து தூங்கலாம் இல்லை, அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பாய் குளிச்சுட்டு அப்போவே கோயிலுக்கு போயிட்டோம். ஒரு 2:30 வந்து உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டோம். அங்கே வந்து க்யூவில் அப்போவே பயங்கர க்ரௌடு. சரி, கோயிலில் வந்து லைனில் நின்று க்யூவில் நின்று உள்ளே தரிசனம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4:30 விஸ்வரூப தரிசனம் சொல்லிட்டு முருகரை வந்து பார்த்தாச்சு. நல்லா சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா பசங்களை எல்லாம் கொண்டு ரூமில் விட்டுட்டு சரி திரும்ப ரிட்டர்ன் வரலான்னு சொல்லிட்டு திரும்ப கோயிலுக்கு வந்தோம். அங்கே வந்து ஃப்ரீயாக ஒரு அன்னதானம், 8:00 to 8:30 நைட் 8:00 வரைக்கும். சரி, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நன்கொடைக்கு அன்னதானம் நன்கொடை கொஞ்சம் கொடுத்துட்டு, சரி ஏன்னா அங்கே வந்து 8 to 8 நிறைய பேர் சாப்பிட்றாங்க இல்லையா, சரி நம்மளுடைய பங்கும் அதில் இருக்கட்டும் சொல்லி அன்னதானம் நன்கொடை கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே வந்து பொங்கல் சாம்பார் சட்னிங்க சாப்பிட்டு அப்படியே கோயில் ரவுண்ட் அடிக்கலாம் நடிச்சோங்க. தம்பி குட்டி தம்பி அஸ்வினுக்கு வேறு வந்து பீச்சு கூட்டிகிட்டு போகணும்னு ரொம்ப ஆசை, அதனால் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான். சரி, அவனையும் கூட்டிகிட்டு போய் நாங்கள் பெருசாக வந்து கடலில் குளிக்கிற மாதிரி எதுவும் பிளான் பண்ணாலை, ஏன்னா எப்போ போயிட்டு எப்போ வர்றது எதுவுமே பிளான் இல்லை, அதனால் நாங்கள் போய் அவனை மட்டும் சும்மா காலை மட்டும் நினச்சிட்டு பீச்சில் நினச்சிட்டு அப்படியே நாங்களும் வந்து கோயிலில் ரவுண்ட் அடிச்சோங்க. ரவுண்ட் அடிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே வந்து பிரசாதமும் கொடுத்தாங்க. பொங்கல் பொங்கல்லாம் நம்ம விடுவோமா அவங்க இல்லையா, அதனால் ஆளுக்கு ஒரு பொங்கல் வாங்கி சாப்பிட்டு ரூமில் பசங்க இருக்காங்களே அவங்களுக்கும் வாங்கி கொண்டு கொடுத்தலான்னு சொல்லிட்டு பொங்கல் வாங்கி சாப்பிட்டு பீச்சுங்க சூப்பராக இருந்தது. காலையில் ஒரு 8:00 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்குறோம், அப்போ தான் சன்ரைஸ் ஆனதே அப்போ தான். அந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டாக இளம் வெயிலுக்கும் அந்த கடல் சைடு காற்று சூப்பராக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு பையனை ஏமாற்றி குளிக்கிறேன்னு சொல்லி போய் சொல்லி கூட்டிகிட்டு போய் ஏமாற்றி அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிற விலை ஆண்டவே அப்படிங்கன்னு சொல்லிட்டு குலசை முத்தாரம்மன் கோவில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு, ஏன்னா அது வந்து நான் குலசை முத்தாரம்மனுங்கிறது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ங்கிறது டிவியில் தான் பார்த்துருப்போம். டிவி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீதாராமன் ஜீத்தமல் சீரியல்லாம் குலசை முத்தாரம்மன் தான் ஃபுல் ஸ்டோரியே, அதனால் அதை ஒரு விசிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க பார்த்தோம். சூப்பராக இருந்தது, செமையாக இருந்துச்சு, க்ரௌட் எதுவும் இல்லை. பட் வந்து டிவிலேயே பார்த்த அந்த கோயில் நேரில் இன்றைக்கி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு சாமி படம் எல்லாம் வாங்கிட்டுங்க. நம்ம வந்த ஞாபகமும் இருக்கணும் இல்லையா, அதனால் சாமி படம் வேணுங்கிறது எல்லாமே வாங்கிட்டு முருகர் தரிசனமும் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தேர்ட் டைம் போயிருக்கேன். எப்பவும் இல்லாமல் இந்த டைம் வந்து விஸ்வரூத ரூப தரிசனத்தில் வந்து சூப்பராகவே பார்த்தாச்சு முருகரை. இது பெரிய விளாக்கில் இல்லைங்க, சும்மா சின்ன விளாக்கு தான். ஏன்னா வந்து கோயில்லையுமே வந்து எல்லா கோயிலுமே வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு போர்டு மாட்டி வச்சிடறாங்க, எடுத்த ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பெருசாக வீடியோ எடுக்கலை, ஃபோட்டோஸ் எடுக்கலை. அதனால் நாங்கள் இந்த 2 கோயில் மட்டும் விசிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. கொஞ்சம் இடையில வந்து பார்த்திங்கன்னா வாந்தி வேல வந்து கிரேப்ஸு பனங்கருப்பிலாம் செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட், அப்படியே வாயில் வச்சாலே கரையிறளவு சூப்பராக இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ணணும், பார்க்கலாம். திருச்செந்தூர் போயிட்டு வரவழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி விற்றுட்டு இருந்தாங்க. டேஸ்ட்டு பார்த்தோம், செம்மையாக இருந்தது. வாயில் வச்சுட்டு அப்படியே கரையிற மாதிரி சூப்பராக இருந்ததுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி ஓகே, கருப்பட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு 1/2 kg வேண்டியது, 1/2 kg. இது வந்து 150 rupees. செம்மையாக இருந்தது கருப்பட்டி, சூப்பராக இருந்தது. சும்மா வெறும் கருப்பட்டியும் நிறைய சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை தோட்டம் வரும்போது இருந்துச்சு, இது அதனால் திராட்சை வாங்கலான்னு வாங்கினா ஒரு பாக்ஸாக விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பாருங்கள் பாக்ஸ் வழியே கிரேப்ஸ் தான், 100 ரூபா தான், பரவாயில்ல இவ்வளோ பெரிய பாக்ஸு. இந்த பாக்ஸ் வழியே கிரேப்ஸ் ஃபுல்லாக இருக்குது, இது வழியே ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குதுங்க, நல்லா நேச்சுரலாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது.